ஒரு அழகான மலை பிரதேசம். அந்த மலைக்கு மேலே ஒரு ஜென் ஆசிரமம் ஒன்று அமைஞ்சிருந்துச்சு. அந்த ஜென் ஆசிரமத்தில் ஒரு தலைமை குரு ஒருத்தர் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜென் துறவிகள் அங்கே மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே பொதுமக்களும் வருவாங்க, நிறைய துறவிகள்லாம் வந்து வந்து போய்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு பெரிய ஆசிரமம், நிறைய துறவிகள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் என்ன அவங்க பிரச்சனைனா, அங்கே இருக்கிற துறவிகளுக்கு மத்தியில் சரியான ஒரு கலாச்சாரம் இல்லாமல் இருந்துச்சு. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் குறை சொல்கிறது, ஒருத்தங்க இல்லாத போது அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, இந்த மாதிரி பலவிதமான சிக்கல்கள் அங்கே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போது புதுசாக ஒரு இளம் துறவி ஒருத்தர் அந்த சென் மடத்தில் இணையிறாரு. அவர் இணைஞ்ச நாள்லேருந்து ரொம்ப சீர சிறப்பமாக செயல்பட்டுக்கிட்டு வராரு. ஆனால் என்னன்னா, அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலை அவருக்கு சரியாக படலை. ஒவ்வொரு நாளுமே பல மக்கள் வந்து போகிற அந்த இடத்துல அங்கே இருக்கிற அந்த துறவிகள் சரியாக செயல்பட மாட்டேங்கிறாங்களே, இப்போ தேவையில்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க, தேவையில்லாமல் புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த புறம் பேசுகிற விஷயம் இவரையும் விட்டு வைக்கல. இவர் இல்லாத சமயத்தில் இவரை பற்றியுமே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப அவதூறாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. இப்போது அந்த இளம் துறவியனால் இதை தாங்கிக்கவே முடியலை. தினம் தினம் தூக்கம் கூட வரமாட்டேங்குது. ஒரு நாள் அவருடைய தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அந்த தலைமை குரு கிட்டே போகிறாரு. அந்த தலைமை குருவுமே வாப்பா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த இளம் துறவி அவர் மனசில் இருந்த எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துட்டாரு. ஐயா, இந்த இடத்துல எல்லாரும் புனிதமாக கருதுகிற இந்த இடத்துல நிறைய துறவிகள் சரியாக செயல்பட மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் தவறான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க, மற்றவங்கள பற்றி தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. என்னால் இந்த இடத்துல இதுக்கு மேலே இருக்க முடியாது. நானுமே ரொம்ப நாள் இது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இருந்துட்டேன். ஏதாவது மாற்றம் ஏற்படும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எந்த மாற்றமுமே ஏற்படலை. இப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், தயவு செஞ்சு என்ன இந்த சென் மடத்துலேருந்து விடுவிச்சிடுங்க. நான் வேறு எங்கேயாவது போயிட்டு வேறு ஏதாவது மடத்தில் சேர்ந்துக்கிறேன். இல்லை அப்படி இல்லைனா நான் என்னுடைய வீட்டுக்கு திரும்ப போயிடுறேன். இந்த விஷயத்தை என்னால் ஏற்றுக்கவே முடியலங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அந்த இளம் துறவி அந்த தலைமை குரு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சுட்டு இப்போ தலைமை குரு ஒன்று சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இப்போது நான் உனக்கு ஒரு சின்ன வேலை கொடுக்குறேன். அந்த வேலையை மட்டும் நீ செஞ்சு முடிச்சிரு, அதுக்கப்புறமா நீ தாராளமாக அந்த இடத்த விட்டு போகலாம். ஆனால் அந்த வேலையை நீ வெற்றிகரமாக முடிக்கணும். அப்படி வெற்றிகரமாக முடிச்சிட்டினா நான் எந்த ஒரு தடையுமே உனக்கு செய்ய மாட்டேன். நீ தாராளமாக இந்த சென் மடத்துலேருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த இளம் துறவியுமே, சரிங்க ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறாலே செய்கிறேன், என்னால் இதுக்கு மேலே இந்த இடத்துல வாழ முடியாது, தயவு செஞ்சு அந்த வேலை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த சென் துறவி அவர் கையில் ஒரு சின்ன ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கிட்டாரு. அந்த ஸ்பூன் நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டாரு. தண்ணீர் பார்த்தீங்கன்னா அப்படி தழும்ப தழும்ப இருக்குது. அந்த ஸ்பூனை இந்த இளம் துறவிக்கிட்ட கையில் கொடுக்குறாரு. இங்கே பாருப்பா, நீ ஒன்று பண்ணு, இந்த சின்ன ஸ்பூனில் ஃபுல்லாக தண்ணி நிரம்பியிருக்கு, நீ ஒன்று பண்ணு, இந்த ஸ்பூனை எடுத்துக்கிட்டு இந்த ஆசிரமத்தை ஒரு 10 ரவுண்டு சுற்றி வரணும். இந்த சின்ன ஆசிரமந்தான், அதனால் நீ இந்த ஸ்பூனை எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே வா. 10 ரவுண்ட் சுற்றி வந்ததுக்கப்புறமா மறுபடியும் எங்கிட்ட இந்த ஸ்பூனை எடுத்துகிட்டு வந்து கொடு. ஆனால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே விழாமல் இருக்கணும், அதில் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய டாஸ்கை இந்த இளம் துறவிக்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ அந்த துறவியுமே அந்த ஸ்பூனை கையில் வாங்கிட்டாரு. அவருடைய கவனம் முழுவதுமே அந்த ஸ்பூன் கிட்ட தான் இருக்குது. ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, எப்படியாவது ஒரு சொட்டு தண்ணீர் கூட விழாமல் இந்த ஸ்பூனை கொண்டு போய் கொடுத்துடணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்மளை இங்கிருந்து ரிலீவ் பண்ணுவாங்க, இந்த இடத்துலேருந்து எப்படியாவது போனால் போதும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் அந்த ஸ்பூனை ரொம்ப கவனமாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு அப்படியே போய்கிட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா 1 ரவுண்டு அடிச்சிட்டாரு, 2வது ரவுண்டு அடிச்சிட்டாரு, அப்படியே 10 ரவுண்டுமே அடிச்சிட்டாரு. 10 ரவுண்டு முடிச்சுட்டு அந்த ஸ்பூனை பத்திரமாக கொண்டு வந்து அந்த சென் துறவிக்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த இளம் துறவிக்கு ஒரு மன நிம்மதி. அப்பாடா, ஒரு வழியாக அந்த தலைமை குரு சொன்னதை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நம்மளை இங்கிருந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு எந்த ஒரு காரணமே இருக்காது, எப்படி நம்மளை இங்கிருந்து அனுப்பிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு மகிழ்ச்சியோட அந்த ஸ்பூனை ஒப்படைக்கிறாரு. அதை பார்த்த உடனே அந்த தலைமை குருவுக்குமே மகிழ்ச்சி தான். அவருமே சிரிச்சுக்கிட்டு அந்த ஸ்பூனை கையில் வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு
இப்ப அந்த இளம் துறவிகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. இங்க பாருப்பா, நீ இவ்வளவு நாளா அங்க இருந்த, எத்தனையோ துறவிகள் பேசுறத நீ கேட்டிருக்க, இப்ப சொல்லு, நீ கிட்டத்தட்ட இந்த 10 ரவுண்ட் முடிக்கிறதுக்கு உனக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கு. இந்த 1 மணி நேரத்துல உன்னை தாண்டி எத்தனையோ துறவிகள் நடந்து போயிருப்பாங்க, நீங்க போற வழியில எத்தனையோ துறவிகள் உட்காந்து இருந்திருப்பாங்க. நீ எத்தனை துறவிகள் உன்னை பத்தி பேசுறத கேட்ட, இல்ல அப்படி இல்லைன்னா எத்தனை துறவிகள் மத்தவங்களை பத்தி பேசுறத நீ கேட்ட, அப்படி ஏதாவது கேட்டிருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமை குரு சொல்றாரு. அப்பதான் அந்த இளம் துறவி யோசிச்சு பாக்குறாரு. அவருடைய முழு கவனமுமே இந்த ஸ்பூன் மேல இருந்ததுனால, யாரு என்ன பேசுனாங்க, யார் அவங்க நடந்து போறாங்க, யாரு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற எந்த விஷயத்தையுமே அவர் கவனிக்க கூட இல்லை. அவருடைய முழு கவனமுமே இந்த ஸ்பூன் மேல மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப அந்த இளம் துறவி சொல்றாரு, ஐயா, நான் யாரையுமே கவனிக்கலைங்க. நீங்கள் கொடுத்த டாஸ்க் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அது சின்ன ஸ்பூனு, அதில் தண்ணி வேற தழும்ப தழும்ப இருக்கு, எப்படியாவது ஏதாவது பண்ணோம்னா கீழே விழுந்துருமே அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் ரொம்ப கவனமாக அந்த ஸ்பூனை எடுத்துக்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்தேன். அதனால் யாரை நான் கிராஸ் பண்ணேன்னு தெரியலை, யார் அங்கே உக்காண்டிருந்தாங்கன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை, யார் பேசுகிற தத்தம் கூட எனக்கு கேட்கவே இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இளம் துறவி சொல்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அந்த தலைமை குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இப்போ ஒரு விஷயத்துல உடைய முழு கவனத்தை செலுத்தின அந்த சமயத்துல யார் என்ன பேசினாங்கன்னு கூட உனக்கு ஞாபகம் இல்லை, யார் பக்கம் இருந்தாங்க, யாரும் பக்கம் நடந்து வந்தாங்கன்ற எந்த ஒரு ஞாபகமுமே உனக்கு இல்லை. இதுக்கு எல்லாம் ஒரே காரணம், உன்னுடைய முழு கவனமுமே அந்த வேலையில இருந்ததுனால தான். அதனால ஒன்று பண்ணு, இதுக்கப்புறம் நீ செய்யற எல்லா வேலைகளையுமே முழு கவனத்தோட செய். நீ வந்து தியானம் பண்றதா இருக்கலாம், இல்லை வேற சில வேலைகள் செய்யறதா இருக்கலாம், எந்த வேலை செய்யறதா இருந்தா கூட 100% கவனத்தோட செய்ய ஆரம்பி. அப்படி செஞ்சினா மற்றவங்க யார் என்ன செயல்களில் ஈடுபட்டாலும் சரி, அது எதுவுமே உன்னை பாதிக்காது. அந்த மாதிரி எப்போ நீ மாறுறையோ அப்போ தான் நீ உண்மையான ஒரு துறவியாக மாறுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளம் துறவியோட கண்ணை திறந்து வைக்கிறாரு. அப்பையிலிருந்து அந்த இளம் துறவி இந்த ஜென்குரு சொன்னது போலவே எல்லா செயல்களிலுமே முழு ஈடுபாட்டோட செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அன்னையிலிருந்து மற்றவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத அவர் கவனிக்கிறத மொத்தமாகவே விட்டுட்டாரு. அவருமே ரொம்ப அமைதியா, ரொம்ப மகிழ்ச்சியா அவருடைய காலத்தை அந்த சென் ஆசிரமத்தில் கழிச்சுக்கிட்டு வர்றாரு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, நாம டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய நிறைய இடையூறுகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு சின்ன வேலையை செய்யணும்னு ஆரம்பிப்பீங்க, ஆனா அந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும். 5 நிமிஷத்துல செய்ய வேண்டிய வேலையை கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆனால் கூட நீங்கள் செஞ்சு முடிச்சிருக்க மாட்டீங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், அதுக்கு என்னன்னு எடுத்து பார்க்கலாம்னு எடுத்திருப்பீங்க, ஆனால் அந்த 1/2 மணி நேரம் அந்த ஃபோன்லேயே உங்களுடைய காலம் கடந்து போயிருக்கும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க, நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலையை 100% ஃபோக்கஸோட செய்யுங்க. கண்டிப்பாக அந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத ஒதுக்கி வச்சுருங்க. நீங்களுமே நீங்கள் அடையணும்னு நினைக்கிற அந்த உயரத்தை கண்டிப்பாக அடையலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.